அனைவருக்கும் வணக்கம். அட்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து தசாபுத்திகள் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், தசாபுத்திகள் வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விதமான மாற்றங்கள் வரும். இப்போ கே தசை வரும்போது இதை செய்யவே செய்யக்கூடாது, இது வேண்டாம் வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு என்னால் முடியலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த சுக்கர தசை வரும்போது எல்லாமே வேணும் வேணும்னு கேட்கும். பணமாக, பொருளாக, பெயராக, புகழாக, சந்தோஷமாக, அழகாக, ஒவ்வொரு தசாவும் நடக்கும்போதும் ஒவ்வொரு விதமான மனநிலையை மக்களுக்கு வந்து கொடுக்கும். பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூரட நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சுக்கரதசை நடக்கும். சுக்கரன் எங்கே இருக்குன்னு தெரியாது. உதாரணமாக இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய புத்தி வந்து பார்த்திங்கன்னா ராகு புத்தி, சுக்கரதசையில் ராகு புத்தி. இந்த ராகுங்கிறது எப்பயுமே வந்து என்னென்னா, இந்த சுக்கரோட ராகு சேரும்போது ஒரு புதுவிதமான ஒரு பெரிய ஒரு மாயை உருவாக்கும். பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி சாயங்காலத்தில் என்ன நடக்கும், சாயங்காலம் என்ன நடக்கும்னு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் நாளைக்கு காலையில் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ பணம் வரும், அவ்வளோ பணம் வரும், அவ்வளோ வரும், இவ்வளோ வரும், அது வரும், இது வரும்னு ஆசைகளும் பேராசைகளும் இந்த பேசும்போது பார்த்திங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஏதோ ராகு பலமாக வேலை செய்யுது, பிரம்மாண்டமான நீங்கள் இந்த மக்களோட மக்களாக நீங்கள் பேசும்போது அந்த சிந்தனைகள் வந்து இந்த சுக்கரதசையில் ராகு புத்தி எதை கேட்டாலும் எங்கிட்ட பார்த்தா 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி 100 கோடி 500 கோடி 1000 கோடி 5000 கோடி தான். இதை நீங்கள் பார்க்க பார்க்க தெரியும். இந்த ஒரு 10 நாளோ 15 நாளோ ஒரு சின்ன குறுகிய வட்டமோ ஒரு குறுகிய இந்த மாதம் ஒரு 20,000 சம்பாதிக்கணியா, அப்படியே வராது. சம்பாதிச்சா 2 லட்சம் 2 கோடி தான், 20 லட்சம் தான், எல்லாமே பிரம்மாண்டம்தான். அதுவும் சுக்கரதாசை இருக்க பாருங்கள், எல்லாமே வேணும் வேணும்னு கேட்கும்போது ரொம்ப எதிர்பார்த்ததை தாண்டி இருக்கும். அதான் சொல்கிறல்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளுமே சரி, அட்சய லக்கண பத்ததியில் வந்து இந்த அதுவும் சுக்கரதாசை ராகுபூர்த்தி வந்து ஆசைகளோட பேராசைகளோட பிரம்மாண்டத்தோட உச்சம். காதல் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், விவகாரமாக இருக்கட்டும், இப்போ நண்பர்களோட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் மூலமாக, பெண் நண்பர்கள் ஆண் நண்பர்கள் மூலமாக, படிப்பு சம்மந்தப்பட்ட தடையாக இருக்கும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்த்த மாரி இருக்காது. அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்வுகள், வேண்ட தேவையில்லாத நிகழ்வுகள். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்து சின்ன குழந்தைகள், சின்ன ஸ்கூலுக்கு படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அதுவும் பீடி சிகரெட்டு தண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷய தொடர்பு, இந்த மாதிரி நிகழ்வுகள், சின்ன காலேஜ் பசங்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும், காதல் விவகாரம் சம்மந்தப்பட்டது. இது கடைசியாக இது யார் அனுபவிப்பான்னு பாருங்களேன். இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பைக்கில் போய் அடிபடுவாங்க, ஆனால் யார் தூக்கிட்டு போவோன்னு அப்பா அம்மா தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு உட்காருக்கும். யார் வருவா கூட நினச்சி பாருங்கள். இந்த தசாபுத்திகள் பண்ண வேண்டிய விஷயம், இது ரெண்டு பேருக்குமே அடிபடும், இந்த பையனுக்கும் அடிபடும், முன்னாடி உட்காந்துருக்க பையனும் அடிபடும், பின்னாடி உட்காந்துருக்க பையனும் அடிபடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இப்பயும் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கூட வருவது யாருன்னா உங்கள் உறுப்பினர் குடும்பம் தான், குடும்ப உறுப்பினர்கள் தான், வேறு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் 4 பேரோட போகலாம், 10 பேரோட சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கடைசியாக எங்கே வந்து நிற்கணும், குடும்பத்துக்கு தான் வந்து நிற்கணும். அதொட்டு நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த சுக்கரதசை ராகு புத்தி வேலையை பிரம்மாண்டமாக கொடுக்கும், டெக்னிக்கல் கொடுக்கும், டெக்னாலஜியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், பணம் கொடுக்கும், பேர் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், அதேமாதிரி தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு ரெடியாகும். அதொட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கேன், தவறு செய்யாதீங்க. தவறு செஞ்சால் இந்த சுக்கர இதே மாதிரி தான், இந்த செவ்வாய் இதுக்கு முன்னாடி செவ்வாய் புத்தி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அது எல்லாத்தையும் ரெடியாக அப்படி இப்படின்னு ஆசையை பட்டு வச்சுருக்கோம். இந்த ஆசைகளை இப்போ கிடைக்கும், முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்காது, இப்போ எல்லாமே கிடைக்கும், சந்தோஷமாக கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, சாப்பாடோட பார்த்தீங்கன்னா 5-ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்கும், ஆனால் 5-ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு 3 நாள் பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், ஃபுட் பாய்சன் ஆகிடும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு அவ்வளோ ப்ரெஷர் ஆகிடும் வயிறு. சின்ன சின்ன நிகழ்வுகள் சரி. இப்போ வந்து உதாரணமாக வந்து வெளிநாடு போகணும், வெளிநாடு போகலாம், வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷம் இருக்க முடியும், வீடு கட்ட முடியும், வீடு கட்ட முடியும், வண்டி வாங்க முடியும், வண்டி வாங்க முடியும், சுப செலவுகள், சுப விரயங்கள், யோகத்தை கொடுக்கும். இதில் என்ன ஒன்று அப்படின்னா இந்த பிரச்சனைகளே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுனா 40 லட்சத்துக்கு வீடு கட்ட மாட்டார், 80 லட்சத்துக்கு வீடு கட்டுவார், 40 லட்சத்துக்கு வீடு கட்ட மாட்டார், 90 லட்சத்துக்கு வீடு கட்டுவார். அப்போ அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகும். அதை விட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் கையாளணும் இந்த சுக்கரதசை ராகுபூத்தியில்.
ராகு புத்தினாலே கொண்டு போய் உங்களை எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையில் மாட்டி வைக்கும், ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனையை மாட்டி வைக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். ஏன் அப்போ எனக்கு வீடு 50 லட்சத்துக்கு இருந்தப்போ நீ சந்தோஷம் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டு கரெக்டு, இல்லை இல்லை அதெல்லாம் லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு 90 லட்சம் வாங்கினா என்ன நடக்கும், ஒன்றுமே நடக்காது, கிடைச்சா வந்து நிற்குவங்க தான். அது சுக்கிரதசையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ராகுபதியில் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம், எப்படி அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் முடியும் நம்மளால் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வரும். ஆனால் அது பிரச்சனைக்கு பிறகு தான் இந்த ஜாதகர் அதில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, எப்படி நடக்கும், இது நிறைய கேள்வி பதில்கள். அதே மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்தில் கவனிக்க மாட்டாங்க, இந்த நேரத்தில் கவனிக்கணும். குடும்பம் தான் அதில் முக்கியமாக இருக்கும். சுக்கரதசையில் ராகுபுத்தியில் குடும்பத்தை கவனிக்காத ஜாதகர் அதே பிரச்சனையில் கடனாக வழக்காக நோயாக வந்தது பிறகு வேறு யாரும் கவனிக்க மாட்டாங்க, அதே குடும்பம் தான் உங்களை கவனிக்கும். அதோட்டு இந்த காலகட்டத்தில் புறக்கணிக்கர்கள் அதுவும் வயதானவர்களும் புறக்கணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த அச்சிலக்கண பத்தியில் நாங்கள் சொல்கிற விஷயம். இப்படி ஒவ்வொரு தசாபதியும் நம்ம பேசுவோம் அடுத்தடுத்து. நன்றி.